வணக்கம் மேடம். உங்க நேம் மேடம், எங்கேருந்து வரீங்க? நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து, பக்கத்தில் ஒரு கிராமம், கிராமம் நெடுங்குணம்னு ஒரு கிராமத்திலேருந்து வரோம். என் பேர் வந்து சுமதி. ரீபேனஸ் குடும்பத்தில் வந்து ஒரு குடும்பமாக நாங்கள் இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எதுவும் பண்ணியிருக்கலாம் மேடம்? நாங்கள் 25 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். எந்த ஒரு நெட்வொர்க்லேயும் இந்த மாதிரி பிளானே கிடையாது. உலகத்திலேயே சொல்லப்போனால் ரீபோனக்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி பிளானு, இதில் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் எல்லாராலையும். இந்த மாதிரி பிளானை வந்து யாருமே கொண்டுட்டும் வரல இன்னமும். சரி மேடம், இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணி எத்தனை மாதம் இருக்கும்? நாங்கள் 6 மாதம் ஆகுது. மார்ச் 7 ஓப்பன் ஆச்சு. 17 எங்களுக்கு ஒருத்தர் சொன்னார். 2 நாள் பொறுத்து அந்த பிளான் எல்லாம் பார்த்தோம், ஆடியோலாம் கேட்டோம், சுந்தர் சார் பேசுறதை கேட்டோம், ஒரு லேடி பேசுறதை கேட்டோம். பிளான் எல்லாம் பார்த்த உடனே எங்களுக்கு வந்து பிடிச்சி போச்சு. இந்த மாதிரி பிளானை வந்து இந்த 24 வருஷத்தில் யாரும் கொண்டு வந்து வைக்கல. அதனால் வந்து நாங்கள் இதை வந்து பிடிச்சிக்கிட்டு இதில் தான் முன்னேறி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஜாயின் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அருண் சார் டீமு, அவரு வந்து ஜார்ஜின் ஒருத்தர் கோயம்புத்தூர்ல இருக்கிறாரு, அவரோட ஸ்பான்சர் ஐடி தான் நாங்க. அப்புறம் அவரு தான் பைசா போட்டு கட்டினார். எங்களுக்கு வந்து 2000 கூட எங்களால அன்னைக்கு கட்ட முடியாத சூழ்நிலை. எல்லாத்துலயும் போய் போய் பணத்தை போட்டு போட்டு எல்லாமே கட்டி லாஸ் ஆகி ஒரு கடங்காரனாதான் நாங்க இந்த 24 வருஷத்துல இருந்திருக்கோம். அதனால அந்த 2000 கூட ஜார்ஜி சார் தான் எங்களுக்கு போட்டு கட்டினாரு. இப்ப நீங்க சேர்ந்து பண்றோம்னு சொல்லி ஹஸ்பண்ட் நீங்களும் சேர்ந்து ஃபேமிலியாவே பண்ணுவீங்க? ஹஸ்பண்ட் நாங்களும் சேர்ந்தா பண்ணிட்டு இருக்கோம். சரி, இப்ப நீங்க ஜாயின் பண்ணி இப்ப மார்ச்ல ஜாயின் பண்ணிட்டீங்களோ? மார்ச் 20 நாங்கள் ஜாயின் 6 மாதம் ஆச்சு. 6 மாதம் ஆயிடுச்சு. இப்போ மேடம், இப்போ உங்களுக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு, உங்கள் ஹஸ்பண்டுக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு? அவருக்கு வந்து $5,200 ஜாயின் பண்ணியிருக்காரு. எனக்கு வந்து 5,100 மேலே டாயலாக. ஓ, $10,000 மேலே? ஆமாம், பண்ணியிருக்கோம். ரொம்ப சந்தோஷம் மேம். இப்போ வந்து என்ன இப்போ சொல்ல வர்றீங்க? இப்போ புதுசாக சேர்றவங்க சில பேர் சந்தேகப்படுறாங்க, இது எப்படி நடக்குமா வைக்குமா அப்படிங்கிறாங்க, அதுக்கு என்ன? இதை பற்றி நீங்கள் 100% தைரியமாக நம்பலாம். எதை பற்றி பயப்படாதீங்க. ஏன்னா நாங்கள் 24 வருஷம் சர்வீஸில் இந்த மாதிரி பிளானோ இந்த மாதிரி கம்பெனியோ வந்ததே கிடையாது. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு 500 கம்பெனிக்கு பார்த்துருப்போம். பார்த்து ஒன்று இந்த பக்கம் சேர்க்கணும், ஆளுங்க மேலே போடுவாங்க. சேர்த்த உடனே நாக்கும் ஒரு பக்கம் நாங்கள் கொண்டுட்டு போயிடுவோம், இன்னொரு பக்கம் மேலே இருக்க லீடருங்க பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, பண்ணாத விட்டுருவாங்க. அது ஒரு பக்கம். எல்லாருமே வந்து அவங்கவுங்க சம்பாதிக்கிறது தான் பார்த்தாங்க. கம்பெனியில் வந்து சம்பாதிக்க பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்தோடனே கம்மனாக கிளம்பிட்டு போயிட்டே வந்துடுவாங்க. இல்லை பிளானை மாற்றிடுவாங்க, இல்லைன்னா அவங்க ஆளுக்கு கீழே கமிஷன் கொடுக்கறத விட்டுருவாங்க. அப்போ கீழே சேர்ந்தவங்கலாம் போயிடுச்சு, மேலே இருக்கவங்க சம்பாரிச்சிட்டு போயிட்டே இருந்துருவாங்க. அந்த மாதிரி தான். ஆனால் ரீபோனஸில் மட்டும்தான் மேலே இருக்கிறவங்களும் சம்பாதிக்கலாம், கீழே இருக்கிறவங்களும் சம்பாதிக்கலாம். நீங்கள் வேலை செய்யலனாலும் நீங்கள் 2000 போட்டுட்டு இது வந்து என்னென்னா